أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي، يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه. لا إله إلا الله محمد رسول الله. كلمة الحق நாவால் மொழிந்து உள்ளத்தால் உண்மை விசுவாசம் என்னும் ஈமான் கொள்ளக்கூடிய மகத்தான மாபெரும் பேருபகாரத்தை தௌஃபீக்கை நம்மீது அதா செய்த ஹையுல் கையுமான அல்லாஹ் ஜல்ல ஜலாலா, அவனுக்கு ஹம்து சனா எல்லா புகழும் புகழ்ச்சியும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சங்கியான ஷாபான முகர்ரம் ஒளிமயமான திங்கள் இன்றைய தினம் ரஹ்மத்துல் ஆலமீன் சையதுல் அம்பியா வல் முர்சலீன் ஜத்தல் ஹசன் வல் ஹுசைன் ரூஹுல் வஜூத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஆலிஹி வஸல்லம் ஷர்ரஃப கர்ரம் மஜ்ஜத வல்லம் நாயக ஒமான் அவர்களின் மௌலிதுல் கரீம் மீலாது ஷரீஃப் ஈதுல் அக்பர் லைலத் யோமுன் நூர் சங்கையான இந்த திங்கக்கிழமை அல்ஹம்துலில்லாஹ் நாயக ஒமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சிறப்பான சங்கையான கௌரவமிக்க மௌலிதுல் கரீமான யோமுல் இத்னைன் ஷரீஃப் காலமெல்லாம் அது சிறப்புக்குரியது. அது கண்மணி நாயகம் அவர்கள் பிறந்த காரணத்தால் மஷா மாதங்களில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விசேஷமான மாதமாக ரமலானை அல்லாஹ் தேர்ந்தெடுத்திருக்கின்றான். ஆனால் ரமலான் மாதத்தில் கண்மணி நாயகம் அவர்களை அல்லாஹ் இந்த உலகத்தில் மௌலிதுல் கரீம் ஆக்கவில்லை. பதினோரு மாசம் பள்ளி பக்கத்துல மஸ்ஜிதுக்கு வராதவன் ரமலான்ல மஸ்ஜிதுக்கு வருவான் மாஷா. காரணம் என்ன? அந்த மாதத்தில் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அடியானுடைய தாராளமான பாவங்களை அல்லாஹ் பொறுத்து கொடுக்கிறான், நரகத்திலிருந்து அல்லாஹ் விடுதலை கொடுக்கிறான், அல்லாஹ் வந்தார் இல்லாவை கொடுக்கிறான். அப்படி மாஷா அல்லாஹ் ரமலானுடைய பரக்காத்துகளை ஹாசிலாதி கொள்வதற்காக மாஷா அல்லாஹ் பதினோரு மாசம் என்ன ஜும்மாக்கு கூட பள்ளிக்கு வராதவன் ரமலான்ல முன்சபில் உட்காந்துருப்பான். அப்ப ஷவ்வால் மாசத்துல தலாக சொல்லிடுவான். இப்ப அடுத்த ரமலான் ஒண்ணுக்கு தான் திருப்பி கல்யாணம் முடிப்பான் மஸ்ஜித். அப்ப மாஷா அல்லாஹ் என்ன இப்படி ரமலானுடைய சிறப்புகளை அகிலம் அறிந்தது அல்லாஹ் கிருபையால். ஆனால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஆலங்களை எல்லாம் அவன் தஹ்லீக் செய்வதற்கு சபபுல் ஆலம் ஆக்கப்பட்ட சையது அம்பியா வல் முர்சலீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷர்ரஃப கர்ரம் மஜ்ஜத வல்லம் நாயக ஒமான் அவர்களை அல்லாஹ் ரமலான் மாசத்துல என்ன செய்யல அல்லாஹ் மௌலிதுல் கரீம் ஆக்கல. ரமலான் மாசால என்ன குர்ஆன், அதாவது முந்தைய வேதங்கள் தௌராத்துல இருந்து ஜபூர்ல இருந்து மாஷா அல்லா இன்ஜீல இருந்து எல்லாத்தையும் அல்லாஹ் நுசூல் ஆக்குனது ரமலான்ல தான் மாஷா. ஏனா அப்ப அல்ஹம்துலில்லாஹ் குர்ஆன் ஷரீஃபையும் அல்லாஹ் ரமலான்ல மாஷா என்ன செஞ்சிருக்கிற நுசூல் ஆக்கி இருக்கிற அல்ஹம்துலில்லாஹ். குர்ஆன் ஷரீஃபுடைய நுசூலாத் மூன்று விதமா இருக்கு மாஷா அல்லாஹ். முதலாவது நுசூலாத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய தாத்த குதுசியாவில் இருந்து அரிசு மொல்லாவுடைய தஹத்தில் அரிசு அரிசுக்கு நேர கீழே இருக்கிற பைத்துல் இஸ்ஸால அல்லாஹ் குர்ஆனை நாசில் ஆகியது. சூரத்து துஹான் அல்லாஹ் சொல்லக்கூடிய இன்னா அன்சல்நாஹு ஃபீ லைலத்தி முபாரகா, அதுதான் மாஷா நிஸ்பு ஷாபான் முகர்ரம் பராத்துடைய ராத்திரி மாஷா அல்லாஹ்.
முதல் முதல்ல குர்ஆன் நுசூல் ஆனது லைலத்துல் பராத் மாஷா எங்க இருந்து அல்லாஹ்வுடைய ذات குதுசியால இருந்து மாஷா அல்லாஹ் பைத்துல் இஸ்ஸாக்கு குர்ஆன் நாசில் ஆனது லைலத்துல் பராத்ல மாஷா அல்லாஹ் பைத்துல் இஸ்ஸால இருந்து ரூஹுல் அமீன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுடைய ரூஹுல் குதுஸ்க்கு மாஷா அல்லாஹ் நுசூல் ஆனது அது ரமதான் மாதம் மாஷா அல்லாஹ் பிறை 17 மாஷா அல்லாஹ் அப்ப அல்ஹம்துலில்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் முஸ்தஃபியத்தான ஹஜ்ரத்துல் கரீமுக்கு மாஷா அல்லாஹ் غار حراء கொண்டு வந்தது மாஷா அல்லாஹ் ரபீல் அவல் மாதம் பிற 12 மாஷா அல்லாஹ் அல்லாமா முஹம்மது ரிலா ஷைஹுல் ஹதீஸ் முஹம்மது ரிலா அல் மிஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் ரஹ்மத்துல் வாசியா முஹம்மது ரசூலுல்லாஹி என்னும் கிதாபுல் மாஷா அல்லாஹ் என்ன ரொம்ப விரிவான முறையில் இது தெளிவுபடுத்தி எழுதியிருக்கிறார் அல்ஹம்துலில்லாஹ் அப்ப அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா ரமதான்ல இவ்வளவு சிறப்பை எல்லாம் வச்சு என்ன செய்யல கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ரமதான்ல அல்லாஹ் பிறக்க செய்யவில்லை காரணம் என்னன்னு சொன்னா உலகம் என்ன சொன்னோம் நாயகம் சிறப்பான ரமலான் மாசத்துல பிறந்தாங்க சிறப்பான ரமலான் மாசத்துல ரசூலுல்லாஹ் பிறந்ததுனால சிறப்புன்னு போயிடுவாது அது அல்லாஹ் விரும்பல மாசா அல்ல அதாவது ரமலானை கொண்டு ரசூலுல்லாஹ்வுக்கு சிறப்பு இல்ல ரசூலுல்லாஹ் கொண்டு தான் ரமலானுக்கு சிறப்பு மாஷா அல்லாஹ் ஆகையால அல்லாஹ் என்ன செய்யற மாஷா அல்லாஹ் ரமலானை தேர்ந்தெடுக்கல ரபீல் அவல் அல்லாஹ் தேர்ந்தெடுக்கல மாஷா மாஷா அல்லாஹ் என்ன ரபீல் அவல் அல்லாஹ் தேர்ந்தெடுக்கல மாஷா அல்லாஹ் ரமலான் தேர்ந்தெடுத்ததா என்ன சொல்லுவான் ரமலான் சிறப்பான மாசம் இல்ல சிறப்பான மாசத்துல ரசூலுல்லாஹ் பிறந்தாங்க சிறப்பான மாதத்துல ரசூலுல்லாஹ் பிறந்தாங்கன்னு போயிடும் அல்லாஹ் அல்ல ரசூலுல்லாஹ் பிறந்ததுனால அந்த மாதத்துக்கு சிறப்பு மாஷா ரபீல் அவல் மாஷா அல்லாஹ் என்ன சலாத்து கடமையாவல சௌமு கடமையாவல கிபிலா ஒண்ணும் மாறல குர்ஆன் நாசில் ஆகல ஏது கடமையாவல ஆனா மாஷா அல்லாஹ் அத்தனைக்கும் சபபுல் ஆலமான முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌலிதுல் கரீம் ஆனாங்க மாஷா அல்லாஹ் ஆகையால மாஷா அல்லாஹ் என்ன ரமதான் மாதம் ஒரு கிரவுன் ஒரு தாஜ் மாதிரி இருந்தா ஒரு கிரீடம் போல இருந்தா அந்த ரமலான் என்னும் கிரீடத்துல பதிக்கப்பட்ட மாணிக்கமா இருக்குது ரபீல் அவல் மாஷா ரமலான் மாஷா அல்லாஹ் ரமலான் ஷஹர் ரமலான் ஒரு தாஜ் ஒரு கிரௌனா இருக்குது கிரீடமா இருக்குது மாஷா அல்லாஹ் அந்த தாஜ்ல கிரௌன்ல மாஷா அல்லாஹ் பதிக்கப்பட்ட டைமண்டா இருக்குது அது ஷஹர் ரபீல் அவல் மாஷா அப்ப நம்மள என்ன என்ன செய்யறா நமக்கு தெளிவுபடுத்தி மாஷா அல்லாஹ் அல்லாஹ் தர்றான் நாயகக்குமார் அவர்களை சிறப்பான மாதத்தில் பிறக்க வைக்கிற அவர்களை கொண்டு மாஷா அல்லாஹ் 11 மாதங்களிலும் இல்லாத சிறப்பு மாஷா அல்லாஹ் ரபீல் அவர்களுக்கு கொண்டு மாஷா என்னது 11 மாசத்திலும் இல்லாத சிறப்பு எங்க உண்டு ரபீல் அவர்களுக்கு உண்டு மாஷா அல்லாஹ் காரணம் என்ன ரமலான் மாதத்துல 30 இருக்குது மாஷா அல்லாஹ் இந்த 30 முதல் பத்தை விட ரெண்டாவது பத்தை விட மூணாவது பத்து ரொம்ப ரொம்ப அஃபுதல் காரணம் என்ன லைலத்துல் கத்ர் இருக்குது மாஷா அல்லாஹ் லைலத்துல் கத்ர் என்ன மாஷா அல்லாஹ் தனஸ்ஸுல் மலாயிக்கத்து வர்ரூஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மலக்களோடு மாஷா அல்லாஹ் துனியாவுக்கு வர்றாப்புல மாஷா அல்லாஹ் அதை கொண்டு அந்த பரக்கத்தை கொண்டு மாஷா அல்லாஹ் என்ன ரமதான்ல அந்த மூணாவது பத்துல அந்த 5 5 டேஸ் மட்டும் ஒத்தப்பட ராத்திரி 21 23 25 27 29 மாசால என்ன ஆகுது 25 சிறப்புக்குரிய நாள் மாசால 30 மாசால என்ன இந்த 5 மட்டும் ரொம்ப அப்சர் காரணம் என்ன அது எழுத்தர் கதிர் மாசால மகத்துவமிக்க ராத்திரி காரணம் என்ன ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வர்றாப்ல மாசால ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் துனியாவுக்கு மாஷா அல்லாஹ் என்ன தஸ்ரீஃப் ஆகுறாப்ல மாஷா அல்லாஹ் அதன் காரணத்தினால லைலத்துல் கத்ர் அஃதலா இருக்குது மாஷா அல்லாஹ் ஆனால் லைலத்துல் கத்ரை விட மாஷா அல்லாஹ் ரபீயுல் அவல் அஃதல் காரணம் என்ன மாஷா அல்லாஹ் ஜிப்ரீலுடைய மஹ்தூமான முஹம்மது ரசூலுல்லாஹ் தஸ்ரீஃப் ஆன நாள் மாஷா அல்லாஹ் ரபீயுல் அவல் மாஷா லைலத்துல் கத்ர் மாஷா அல்லாஹ் காதிம முஸ்தபா கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் நாசில் ஆவற ராத்திரி மாஷா அல்லாஹ் ஆனா ரபீல் அவல் மாஷா அல்லாஹ் ஜிப்ரீலுடைய எஜமானான
ஜிப்ரைலுடைய மக்தூமான, ஜிப்ரைலுடைய சையீதான, ஜிப்ரைலுடைய ஜிப்ரைல் தஹ்ரீக் செய்யப்படுவதற்கு சபபான சையீதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாஷாஅல்லாஹ் தஸ்ரீஃபுல் கரீமான மாசமா இருக்குது ரபீஉல் அவ்வல். ஆகையால மாஷாஅல்லாஹ் என்ன ரபீஉல் அவ்வல் எப்படி நாயகத்துடைய மௌலிதுல் கரீமை மட்டுமே கொண்டு அது சிறப்புக்குரிய அந்த மாசத்துல மத்த எந்த விஷயமும் கிடையாது. ரமதான்ல அநேக விஷயம் இருக்குது மாஷாஅல்லாஹ், ரமதான்ல அநேக விஷயம் இருக்குது மாஷாஅல்லாஹ். ஆனால் ரபீஉல் அவ்வல்ங்கிறது மாஷாஅல்லாஹ் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மௌலிதுல் கரீமை மட்டுமே கொண்டு சிறப்புக்குரியது மாஷாஅல்லாஹ். அப்ப அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு தஆலா எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு மற்ற வஸ்துக்களுக்கு அல்லாஹ் சிறப்பு கொடுப்பானே தவிர அது தவிர என்ன எதை கொண்டு நாயகத்துக்கு ஒரு சிறப்பு கிடையாது மாஷாஅல்லாஹ். என்ன கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் அத்தனைக்கும் மாஷாஅல்லாஹ் அத்தனை படைப்புகளையும் அல்லாஹ் படைப்பதற்கு காரண கர்த்தாவாக கண்மணி நாயகம் தான் இருக்கிறாங்க மாஷாஅல்லாஹ். அதனால என்ன எல்லா வஸ்துக்களும் சிறப்புறுவது எம்பிரான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாரின் சரீஃபுடைய ஃபைல் பரக்கத்தை கொண்டு தான் அல்ஹம்துலில்லாஹ். அதுபோல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நாட்கள்ல சிறப்பான சையீதுல் அய்யாம் ஆகியிருக்கிறான் வெள்ளிக்கிழமையும் வெள்ளிக்கிழமை சையீதுல் அய்யாம் மாஷா. காரணம் என்ன ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தஹ்ரீக் செய்யப்பட்ட நாள் வெள்ளிக்கிழமை. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் தஆலா கிரியேட் பண்ண நாள் படைச்ச நாள் வெள்ளிக்கிழமை மாஷா. அதனாலதான் என்ன இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் வெள்ளிக்கிழமையே கொடுத்துருக்கிறான். இது ஹைர உம்மத்தா இருக்கிறதுனால யகூதிகளுக்கு யூதர்களுக்கு அல்லாஹ் சனிக்கிழமையை கொடுத்தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் உம்மத்துக்கு அல்லாஹ் சனிக்கிழமையும் சிறப்பான நாளா கொடுத்தான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் உம்மத்துக்கு அல்லாஹ் ஞாயிற்றுக்கிழமையும் கொடுத்தான். ஏன்னா அதுக்கு பிந்திய கோபமா இருக்கிறதுனால. ஏன்னா மூசா அலைஹிஸ்ஸலாம் முந்தினவங்க ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிந்தினவங்க இல்ல. அதனால மசால என்ன மூசா நபியோட கோபமுக்கு என்ன சனிக்கிழமை யோம் சபத்து ஈசா நபியோட உம்மத்துக்கு யோமுல் அஹது மசாலா அதுக்கு அடுத்த நாள் மசாலா. ஆனா சையீதுல அம்பியாய் முர்சலி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மத்து என்ன ஈசா அலைஹிஸ்ஸலாம் உம்மத்துக்கு பிந்திய உம்மத்தா இருந்தாலும் இது முஹம்மது ரசூலுல்லாஹி ரிசாலத்தை ஈமான் கொண்ட ஹைர உம்மத். அதனால அல்லாஹ் என்ன செய்யறான் ரெண்டு நாளைக்கு முதல்ல உள்ள நாள் வெள்ளிக்கிழமை அல்லாஹ் கொடுக்கறான் மசாலா. முஅக்கர்ல போல முகத்திம்ல போறான் அல்லாஹ் மசாலா. பின்னாடி போல முன்னாடி அல்லாஹ் போறான் மசாலா. வெள்ளிக்கிழமை அல்லாஹ் கொடுக்கறான் மசாலா. இந்த உம்மத் அவ்வளவு சிறப்பான வெள்ளிக்கிழமையில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யல உலகத்துல மௌலிதுல் கரீம் ஆக்கல மாஷா அல்லாஹ். அப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெள்ளிக்கிழமை பிறந்திருந்தா என்ன சொல்லுவான் அதான் ஏற்கனவே சிறப்பான நாள் தான் ஆதம் அலைஹி ஸலாத்து அல்லாஹ் படைச்சிருந்தான் அந்த நாள்ல. ஆதம் அலைஹி ஸலாத்து படைச்ச நாள்ல ரசூலுல்லாஹ் பிறந்தாங்கல்ல அதனால சிறப்பு பண்றான் அஸ்தகஃபிருல்லாஹ். அப்ப அல்லாஹ் என்ன செய்யறான் அவருடைய ஹபீப் அக்ரமான ரூஹுல் வஜூத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்மத்துல் குப்ரா மாஷாஅல்லாஹ் என்ன அது வஹ்தஹு லா ஷரீகா இருக்குது மாஷாஅல்லாஹ். அது என்ன தன்னிகரற்ற தனிப்பெரும் தன்மையில் இருக்குது மாஷாஅல்லாஹ். தன்னிகரற்ற தனிப்பெரும் தன்மையில் இருக்குது ரசூலுல்லாஹ்வுடைய மகத்துவத்தை வஹ்தஹு லா ஷரீகா நான் சொல்றேன். யாராவது என்ன முட்டாள்தனமா அது வேற மாதிரி அது என்ன தௌதி செஞ்சிட கூடாது. ஏன்னா ஏற்கனவே ஒரு ஆள் சொல்லியிருந்தான் வஹ்தஹு லா ஷரீகா லஹு என்ன நான் அது ரிசாலத்தில் நிஸ்பா செஞ்சு பேசுறேன்னு சொல்லி பெரிய தெரியாத அவர் தெரியாத ஒரு முட்டாள் கேரளாவில் உள்ள ஒரு ஆள் விளங்குனா அப்ப அல்ஹம்துலில்லாஹ் என்ன அதுக்காக தான் சொல்றேன் இங்கே வஹ்தஹுல் ஆஷரீகலஹு தனாய மாஷா ரசூலுல்லாஹ்வுடைய மது ரசூலுல்லாஹ்வுடைய அல்மத்து சரிப்பு சொல்ற மாஷா. அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா அஹலே உலூஹியத்தில் வஹ்தஹுல் ஆஷரீகலஹு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹலே ரிசாலத்தில் வஹ்தஹுல் ஆஷரீகலஹு. அப்ப அல்ஹம்துலில்லாஹ் என்ன எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய கலீஃபா அவங்க தஹ்ரீக் செய்யப்பட்ட நாள்ல அல்லாஹ் ரசூலுல்லாஹ் என்ன செய்யல மௌலிதுல் கரீம் ஆக்கல. அதுக்கு மாத்தமாக எந்த நபி அந்த நாள்ல பிறக்கல எந்த ரசூலும் பிறக்கல புரிஞ்சா அல்லாஹ் அரச படைக்கல குருச படைக்கல ஒன்னத்தையும் செய்யல இந்த கிழமை அன்னைக்கு. அப்ப அல்லாஹ் என்ன செய்யறான் யோமுல் இத்னைன் ஷரீஃபை தேர்ந்தெடுத்து மாஷா அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌலிதுல் கரீமை கொண்டு திங்கக்கிழமைக்கு அல்லாஹ் சிறப்பு கொடுக்கிறான் மாஷா அல்லாஹ். ரசூலுல்லாஹ்வுடைய மோலிதுல் கரீமை கொண்டு அல்லாஹ் திங்கக்கிழமைக்கு சிறப்பு கொடுக்குறான் மாஷா அல்லாஹ். ஆனால் வெள்ளிக்கிழமை அப்படி இல்லை அரிசி படைக்கப்பட்ட நாளும் வெள்ளிக்கிழமை தான். இது அரிசி படைக்கப்பட்ட நாளும் வெள்ளிக்கிழமை தான். இது எல்லாத்துக்கும் முன்னாடி அல்லாஹ் கலமா படைச்ச நாளும் வெள்ளிக்கிழமைங்கிறாங்க ஆரிஃபுங்கள். இது கலம் கலம் எழுதுகோலை அல்லாஹ் உண்டாக்குற நாள் எது வெள்ளிக்கிழமை படைச்ச நாள் மாஷா அல்லாஹ்.
இன்னொரு இன்னொரு விஷயம் வருது, கலம் வேற யாரும் இல்லை, ரசூலுல்லா தான் கலம் மாஷால்லா. புரிஞ்சா? அல்லம பில் கலம்னு சொன்ன மாஷால்லா, அது மானம் என்ன? கலம் யாரு? முஹம்மது ரசூலுல்லா மாஷால்லா. புரிஞ்சா? அல்லாஹ் அவனுடைய இராதத்தை கலம் மூலமா தான் லவ்ஹுல எல்லாம் பதிவு செஞ்ச மாஷால். புரிஞ்சா? அப்ப அவங்கள என்ன இங்க அல்லம பில் கலம், அங்க எழுதுகோள் மூலமா அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான் அப்படி சொன்னா என்ன அர்த்தம்? சர்வ விஷயங்களையும் முஹம்மது ரசூலுல்லா மூலமா அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான் எல்லாத்துக்கும் மாஷால்லா. விளங்குச்சா? சர்வ வஸ்துக்களையும் எங்க ஆலமுல் அருவாஹல மாஷால்லா அலஸ்து பிரபிக்கு அல்லாஹ் கேட்கும் போது எல்லா அம்பியாக்கள் அருவாக இருந்துச்சாங்க, எல்லா ரசூல்மாருடைய ரூஹு சரீப் இருந்துச்சாங்க. ஆனா அவ்வல் முதல் முதல்ல என்ன அல்லாஹ ரப்பி அல்லாஹ்னு சொன்னது யாரு மாஷால்லா? சல்லதாசனுடைய ரூஹுல் குதுஸ் தான் மாஷால்லா. முதல் முதல் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தான் ரப்புன்னு சொல்லி ஆலமுல் அருவாஹல என்ன அம்பியாக்களுடைய முகத்தஸ் அருவாஹல இருந்து ஜமீ மக்ளூகாத்துடைய எல்லா அருவாஹுக்கு என்ன தல்கீன் பண்ணி கொடுத்தது யாரு மாஷால்லா? அல்லாஹ் அலஸ்து ரப்பிக்குன்னு கேட்ட உடனேயே முதல் முதல்ல அல்லாஹ்வுடைய ருபூபியத்துக்கு சுஜூத் செஞ்சது யாரு மாஷால்லா? ரசூலுல்லாஹ்வுடைய நூர் குதுஸ் தான் மாஷால்லா. ரசூல் ஆலம் அவர்கள் பாரிதாத்தில் சொல்றாங்க மாஷால்லா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அலஸ்து ரப்பிக்குன்னு கேட்கும் போது மாஷால்லா அல்லாஹ்வே நாயனே நீ தான் என் ரப்புன்னு சொல்லி, எங்க ரப்புன்னு சொல்லி மாஷால்லா என்ன அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ருபூபியத்தை தஹக்கீக் செய்து மாஷால்லா ரசூலுல்லாஹ்வுடைய ரூஹுல் குதுஸ் சுஜூத் செய்யும் போது நாயகத்துடைய ரூஹுல் குதுஸுக்கு பின்னணி மாஷால்லா என்னோட ரூஹு சரி பிரிஞ்சு மாஷால்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ரூஹுல் குதுஸ்ல இருந்து நேரடியாக என் ரூஹுக்கு ஃபுயூல் பரக்காத் வந்துச்சு, அதுதான் என்னுடைய இந்த மர்த்தபாக்கு சபபுங்கிறாங்க மாஷால்லா. யாரு ஔசுல்லாஹு மாஷால்லா? ஆகையால் மாஷால்லா என்ன இங்க கலம் யாரு? ரசூலுல்லாஹ் தான் கலம். யாரு? ரசூலுல்லாஹ் தான் மாஷால்லா. அப்ப அல்ஹம்துலில்லாஹ் என்ன வெள்ளிக்கிழமைங்கிறது முதல் முதல்ல கலம் படைக்கப்பட்ட நாள், அப்புறம் அரிசி படைக்கப்பட்ட நாள், அப்புறம் மாஷால்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்பட்ட நாள், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஜசதுக்குள்ள ரூஹு ஷரீப் ஊதப்பட்ட நாள், ரூஹு ஷரீப் ஊதப்பட்ட நாள் மாஷால்லாஹ். அது மட்டுமல்ல கியாமத்து நாள் வரக்கூடிய நாள் மாஷால்லாஹ். ஹதீஸ் வருது கியாமத்து எப்ப வரும்? வெள்ளிக்கிழமை முஹர்ரம் மாசம் யோமுல் ஆஷுரா பிற பத்தன்னைக்கு தான் மாஷால்லாஹ் என்ன இஸ்ராஃபீலுடைய அவ்வல் சூர் ஊதப்படும். நாயகம் டேட்ட சொல்லிட்டாங்க, மந்த சொல்லிட்டாங்க, இயர் வருஷத்தை மட்டும் சொல்லல. இயர் வருஷத்தை சொல்லியிருந்தா நாம என்ன நிம்மதியா இருக்க மாட்டோம், கவுண்ட் பண்ணிட்டே இருப்போம், எத்தனை வருஷம் இருக்கு, எத்தனை வருஷம் இருக்கு, எத்தனை வருஷம் இருக்கு. இப்ப எதுமா நம்ம மேல ரஹமத் காட்டி திரும்ப காட்டி என்ன பயப்படாதடா, கவலைப்படாம என்ன உலகத்தை என்ஜாய் பண்ணு அப்படின்னு நமக்கு மேல எதுமா ரஹமத் காட்டிட்டாங்க. ரஹமத் வருஷத்தை சொல்லல, வருஷத்தை சொல்லல மாஷால்லாஹ். மந்த் சொல்லிட்டாங்க, டேட் சொல்லிட்டாங்க மாஷால்லாஹ். யோமுல் ஆஷரா முஹர்ரம் மாசம் வெள்ளிக்கிழமை கியாமத்து வர்றது மாஷால்லாஹ். ஏன்னா ஆக வெள்ளிக்கிழமைங்கிறது அநேக சிறப்புகள் உள்ள நாள், அந்த நாளை அல்லாஹ் தேர்ந்து எடுக்கல ரஹமத்துல்லாஹி அலைஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீலா ஷரீஃபுக்கு. புரிஞ்சா? அதுக்கு மாத்தமா அல்லாஹ் என்ன சார் யோமுல் இத்னைன் திங்கக்கிழமை அல்லாஹ் தேர்ந்தெடுக்கிற மாஷால்லாஹ். திங்கக்கிழமை என்ன எந்த நபியும் படைக்கப்படல, அந்த கியாமத்து வராது, அது கன்ஃபார்மா திங்கக்கிழமை கியாமத்து வராது. காரணம் என்ன? கியாமத்துங்கிறது ஹலாக்கு எல்லாம் அழியிறது, ரசூலுல்லா மீலா ஷரீஃப் மணிக்கு சலாமத்து வருவோம் தவிர கியாமத்து வராது. ரசூலுல்லா மீலா ஷரீஃப் மணிக்கு சலாமத்து வருவோம் தவிர கியாமத்து வராது மாஷால்லாஹ். கியாமத்துல என்ன எல்லாம் ஹலாக்கு எல்லாம் அழிஞ்சு போறது பணம் ஆகுறது மாஷால்லாஹ். அது ஆகுமா பணம் ஆகுமா? வாழ வைக்கிற வண்டன் முகமது ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்புன்ற மாபாவி தீபாவிகளை ஏழை எளிய மிஸ்கின் ஃபுகராக்களை மசாக்கின்களை ஆசிகளை மாஷால்லாஹ் ஏன்னா வாழ வைக்கிற மகா வல்லல் மாஷால்லாஹ் சர்வலோக ரட்சகரான ரஹ்மத்துல் ஆலமீன் ஜத்தல் ஹசன் வல் ஹுசைன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷர்ரஃப கர்ரம மதத் வல்லம் நாயகம் மனம்
ஆகையால மாசால என்ன அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வெள்ளிக்கிழமையும் தேர்ந்தெடுக்கிற ரசூலுல்லாஹ். காரணம் என்ன, நிறைய சிறப்பு இருக்குது. அதனால ரசூலுல்லாஹ் பிறந்தாங்கல்ல, அதனால சிறப்புன்னு சொன்ன, யாரும் சொல்லிடக்கூடாதுன்னு சொல்லி அல்லாஹ் என்ன செய்யறான், அதுக்கு மாற்றமா யோமல் இதனே சரிவு திங்கக்கிழமை அல்லாஹ் தேர்ந்தெடுக்கிறான். திங்கக்கிழமைக்கு என்ன ரசூலுல்லாஹ்வுடைய மூலதுல் மீலாது ஷரீஃபை கொண்டு மட்டுமே ஹாஸான ஷரஃப் மாசா, ஹாஸான ஷரஃப் மாசா. அல்ஹம்துலில்லாஹ் வெள்ளிக்கிழமை திங்கக்கிழமை அன்னைக்கு சௌம் எடுக்கிறது, நோம் பிடிக்கிறது என்ன சுன்னத்தா இருக்குது மாசா, சுன்னத்தா இருக்குது மாசா. எதனால ரசூலுல்லாஹ்வுடைய மீலாது ஷரீஃபுக்கு அல்லாஹ்க்கு சுக்ர அதா செய்யறது. யூரோப்பிய ஞாபகத்தில் அக்பர் அல்லாஹ் நமக்கு அதா செஞ்சாரு சொல்லி அல்லாஹ் நாம சுக்ர அதா செய்யறதுக்காக அன்றைய தினத்துல ஃபாஸ்டிங் சௌம் என்ன சுன்னத்தா இருக்குது மாசால. இப்போ மண்டே அன்னைக்கு யோமுல் இஸ்னே நாமத்துல அலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌலிதுல் கரீம் மீலாது ஷரீஃப் ஈத் நூர் அன்னைக்கு மாசால். ஆக எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீலாது ஷரீஃபுடைய ஒப்பில்லா உயர் பெரும் பெருமைகளாக மட்டும் நடங்காத மாட்சிமைகளாக தண்ணிகரற்ற தனிப்பெரும் அலுமத்து ஷரீஃபாக இருக்குது இவைகள் அனைத்தும் மாஷாஅல்லாஹ். இவைகள் மூலமா அல்லாஹ் ஜல்ல ஜலாலஹு நமக்கு காட்டுறான் அவனது அடியார்களாகிய நமக்கு காலமெல்லாம் கண்மணி நாயகத்துடைய மீலாது ஷரீஃபுடைய ஒளிகி பிரகாசமும் மேலும் மேலும் அது என்ன பெருகிக்கொண்டே போகும்போது தவிர என்ன செய்யாது, அது குன்றாது குறையாது மங்காது மயங்காது மாஷாஅல்லாஹ். ஆக இப்படிப்பட்ட உன்னதமான தினம் என்ற தினம் மாஷாஅல்லாஹ் ஷஅபானுடைய மாதம் ரசூலுல்லாஹ்வுடைய ஷஹர்ல ஷஅபான ஷஹரிங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படிப்பட்ட நாயகத்துடைய சொந்த மாதத்துல இந்த சகையான திங்கக்கிழமையில எம்பெருமானார் சரதாலசத்துடைய எல்லையற்ற ஏக பெரும் அருமை பெருமைகளை நாம் மதுவு செய்வதற்கான தௌஃபீக்கை அல்லாஹ் அவருடைய மிகப்பெரிய பேருமுகாரத்தால் நமக்கு அருள் புரிந்திருக்கின்றான். இதனுடைய பரக்கத்தை கொண்டு அல்லாஹ் சானவத்தாலா நாம் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் ரகசியத்திலும் பிரகசியத்திலும் இருட்டிலும் வெளிச்சத்திலும் நாம் செய்த எல்லா முந்திய பிந்திய பாவங்களையும் நம்ம விட்டு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு நீக்கி பொறுத்து மாஷாஅல்லாஹ் நம்மை பரிசுத்தமாக்கி அவனுடைய திரு பொருத்தத்திற்கும் அவனுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தோஷத்தையும் பெற்றுக்கொண்டு அவனுடைய சொந்த அடியார்களாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு அவன் ஹபீப் அக்ரமுடைய அஹது பைபா தஹாராய ஹாஜா மொய்னுதீன் சிஷ்டியுடைய பாபரக்கா தாலாவை கொண்டு அல்லாஹ் நமக்கு அத்தா செய்வான் என்பதில் சந்தேகமில்லை. அல்லாஹ் தௌஃபிக் செய்வானாக. அம்மா தௌஃபிக் இல்லா பில்லா. அதே நேரத்துல மாஷா அல்லாஹ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹ்ல பைத்தா தஹாராஹிய குதுபுல் அப்தாப் ஃபர்துல் அஹ்பாப் சையது சாதாத் சையதுனா ஷாவுல் ஹமீத் சையத் அப்துல் காதிர் அல் ஹசனி வல் ஹுசைனி நாஹூரி எஜமான் பாதுஷா நாயத்துடைய கபுதுல் கரீமான அருமை திரு மகனார் சுல்தான் மஷாய் ஷா சையத் முஹம்மது யூசுப் சாஹிப் ஆரிஃபுல்லா குபுல்லா நாயகத்துடைய அருமை திரு துணவியாராகிய அருள் சமுத்திரமாகிய நம்முடைய அன்னை சையதா சையத் சுல்தான் பிபி அம்மா சாஹிபா ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய உருசு ஷரீஃபுடைய சிறப்பான நாளாக இருக்குது இந்த நாள் மாஷாஅல்லாஹ். மாஷாஅல்லாஹ் என்ன யமன்ல இருந்து வந்த சையத் அவங்க, யமன்ல இருந்து நாகூர் ஷரீஃப் பக்கத்துல மேலை நாகூர்னு ஒரு ஊர் உண்டு மாஷாஅல்லாஹ். அந்த ஊர்ல வந்து என்ன பெரிய வியாபாரியாக பெரிய செல்வ சீமானாக அதே நேரத்தில் தீனி தப்லீக் மாஷாஅல்லாஹ் தீனுடைய அவர்கள் நாகூரை சுற்றி உள்ள கரிய கிராமங்களுக்கெல்லாம் அப்படி காடு எல்லாம் எதுவும் கிடையாது எல்லாம் காடு. என்ன ஆண்டவர்கள் திருப்பாதம் பட்ட பரகத்து கூட இன்னைக்கு அவங்க திருப்பாதம் பட்ட இடமெல்லாம் எல்லாம் நாடுகளாகி மாசால என்ன எல்லாம் செல்வம் செழிக்குது மாசால. தொட்ட காடா இருந்த இடம் பேபிசாஸ் இருந்த இடம் இன்னைக்கு மாசால என்ன பெரிய பெரிய பங்களாவும் பெரிய பெரிய பணக்காரன் குடி இருக்கிற மாசால பாதவழி அவருடைய திருப்பாதம் மலரடி பட்ட பரகத்து கொண்டு அல்லா தெரிஞ்சான உதால என்ன அதை அப்படியே மாத்தி வச்சுட்டான் என்ன. அப்ப அல்ஹம்துலில்லா அப்படி எதுவும் ஒரு முறை மேலனா அவருக்கு போயிருக்கும் போது பார்த்தாங்க ஹாஜா மஹதுமுடைய புள்ள செய்ய சொல்றாம்பி அம்மா சாஹிபா சின்ன குழந்தைய அவங்க இருக்கிறாங்க. அப்போ பாஷா நாயிம் அவர்கள் நினைச்சுக்கிட்டான் நம்ம மகன் செய்தாம் சரி மாமா யூசுப் சாஹிப் நாயத்துக்கு என்ன கல்யாணம் முடிக்கிற வயசு வரும்போது இந்த பொண்ணைத்தான் நம்ம கல்யாணம் முடிக்கணும்னு சொல்லி மகனுக்கு பாஷா நாயம் கல்புல என்ன நீ இது வச்சுக்கிட்டான் கல்பு ஷெரீஃபு மகனால் கல்யாணம் முடிக்கிற பொண்ணு வீட்டுல ஒண்ணு பேசல எஜமான கல்பு செழிப்புல எஜமானுக்கு ஒரு
இராதத்தை எப்படி மகனுக்கு கல்யாணம் முடிக்கிற வார்த்தை வந்த உடனே எஜமான் அவங்களை ஒரு ஹாதின் பக்கையில அனுப்பி பொண்ணு கேட்டு விட்டாங்க. மாஷால ஹாஜா மகதும் அவங்க சொன்னாங்க, எல்லாம் சரி, அவங்க ரொம்ப விசேஷமானவங்க, பெரிய சீதேவி, ஆனா அவங்க எல்லாம் ஃபக்கீர் மாறுங்க. நீங்க என்ன மரத்து கீழே தங்கி ஆக்கி அரைச்சு திங்கிறாங்க, மரம் மரத்து கீழே அடுப்பு வச்சு சமைச்சு சாப்பிடுற ஆளுங்க, நாங்க பங்களாட. என் பொண்ணு என் மகளுக்கு என்ன, என் மகளுக்கு நகை போடுற அளவுக்கு அவங்கள்ட வசதி வாய்ப்பெல்லாம் இருக்குதா? ஏன்னா என் மகளுக்கு மாஷால்லா நகை நட்டா போட்டு கல்யாணம் சிறப்பா முடிக்கிற அளவுக்கு வசதி இருக்குதா, வாய்ப்பு இருக்குதா அப்படி சொல்லி பேசி விட்டா. ஏன்னா நம்ம பிள்ளைய கல்யாணம் கொடுக்கும் மாஷால்ல என்ன முக்கியமா சில விஷயங்களை பார்க்கணும். கண்டாளுக்குமே என்ன செய்ய கூடாது, கல்யாணம் கொடுத்துடக்கூடாது. ரஹமத்துல்லாஹி அலைஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருமையான திரு மக்களை குறைஷிகளை தவிர வேற யாருக்கும் நிக்காஹ் செஞ்சு கொடுக்குறாரு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹி திருமக்களை என்ன குறைஷிகளை தவிர வேற யாருக்கு நாயக நிக்காஹ் செஞ்சு கொடுக்கல. சையிதா ஃபாத்திமா நாஹி சையிதுனா அலி கரமல்லா குறைஷில ஹாஷிம் அஃதல்லே அஃதல் மாஷாஅல்லாஹ் கபீலா ஹோலி ஃபேமிலி. அதே மாஷாஅல்லாஹ் என்ன ரசூலுல்லாஹி மற்ற திருமால் எஜமானிமா ஃபாத்திமா நாஹி அரபி சகோதரிமார்கள் சிஸ்டர்ஸ் ஹஸரத்னா ருக்யா ஹஸரத்னா உம்மு குல்சும் குடும்பம் பார்க்கணும். என்ன எல்லாத்திலயும் செட் ஆகும், எல்லாம் எல்லாத்திலையும் செய்யாது, செட் ஆகாது. மாஷாஅல்லாஹ் கேஸ் அடுப்புல ஹீட் வருது, அயன் பாக்ஸ்ல ஹீட் வருது. அதனால மாஷாஅல்லாஹ் அயன் பாக்ஸ் கவுத்தி வச்சு பால் சட்டி தூக்கி மேல ஏத்துனா அது கொதிக்குமா? கரண்ட் அடுப்புல மாஷாஅல்லாஹ் என்ன நல்ல ஹீட் வருது, அதுல பாலை மில்க் ஏத்தனம்னா அது சூடாகிடும், டீ போடலாம். அது அயன் பாக்ஸ் திருப்பி வச்சு சட்டியை மேல ஏத்துனா சூடு இருக்குதுன்னு சொல்லி சாப்பாடு ஆக்க முடியுமா? அதுல முடியாது. என்ன அது அதுலதான் செய்யணும். புரிஞ்சா? தமிழ்ல சொல்லுவான், கோத்திரம் மருந்து பெண்ணை கூடு, பாத்திரம் மருந்து பிச்சை எடுவோம். என்ன செய்யக்கூடாது? எல்லாத்துக்கும் நசம்பு முக்கியமானது மாஷா. யாரு நினைச்சக்கூடாது? என்ன சர்க்கார் இப்படி பேச அப்படி நினைச்சக்கூடாது மாஷா. நான் யாரையும் ஹேர்ட் பண்றேன், அந்த விஷயத்துல பேசல. புரியுது? ஒரு செய்யுது பெண்ணை கொண்டு போய் என்ன செய்யுது இல்லாத ஆளுக்கு முடிக்கிறதும், செய்யுது இல்லாத ஒரு செய்யுது செய்யுதான ஒரு ஆம்பளை செய்யுது இல்லாத பெண்ணை போய் முடிக்கிறது என்ன, அது அந்த அளவுக்கு என்ன ஒத்து போவான். என்ன செய்யல? குரான் சொல்லி கொடுக்கல மாஷாஅல்லாஹ். ரஹமத்துல்லாஹி அலைஹி வஸல்லம் ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா மாஷாஅல்லாஹ் என்ன ஜைத் பின் ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு நிக்காஹ் செஞ்சு கொடுத்தாங்க. ரசூலுல்லாஹி அடாப்ட் சன் ஹபீப் வளர்ப்பு மகனார் உம்மா ஹதீஜா நாயத்தோட ஹாதிம். ஆனா ஒத்து போனிச்சா போகல. காரணம் என்ன? ஜைத் பின் ஹாரிஸ் ஒன்று சொன்னா ஜெயலவனாக இப்படி இல்லை இப்படி பாருங்க மாஷா. ஏதாவது நான் குறைசி என்ன நான் குறைசி அது மாஷா இல்ல. என்ன அல்லாஹ் அவன் ஹபீபு கொடுக்கற சரஃப் அது மட்டும் மாஷா. காரணம் என்ன? அரபில பல ஸ்லாங் இருக்கு, உலமாவும் இருக்கிறீங்க மாஷா அல்லாஹ். நீங்க எத்தனையோ விதமான சிலங்க அரபி என்ன எவன்ல எல்லாம் போய் ஓத நாள் இருக்கிற மசாலா எவன்ல போய் படிச்சார்? சவுத் இந்தியால படிச்சுட்டு எவன்ல போய் படிச்சுட்டு வந்தார் மசாலா? எத்தனையோ சிலங்க அரபி பார்த்திருப்பார். ஆனா என்ன குர்ஆன் ஷரீஃப் எந்த சிலாங்க அரபின்னு சொல்லுவோம் சொல்றாங்க? குறைஷிகளுடைய சிலாங்க எப்படி இருந்துச்சு, குறைஷி ஃபேமிலியில எப்படி அரபி பேசுறாங்களோ அந்த ஸ்லாங்கில தான் அல்லாஹ் குர்ஆன் நுஸுல் ஆக்கின மாஷா.
அதுபோல இங்க என்ன ஹாஜா மக்கதம் சொன்னா பெரியதுமா பாஷா நான் கேட்டு விட்ட பக்க நீங்க என்ன என்ன புகராக்கள் எல்லாரும் என் மக வசதி வாய்ப்பா வளர்ந்த புள்ள உங்கள்கிட்ட உங்க சேகடைய மகனை கல்யாணம் முடிச்சு அங்க வந்து இருக்கும் போது என்ன அவங்களுக்கு அது ஒத்து போகுமா இன்னொன்னு நிக்காவுக்கு என்ன நகநட்டெல்லாம் போடுறதுக்கு நீங்க எல்லாம் எங்க போவீங்க அப்படின்னு சொல்லு இந்த பக்கீர் அப்படியே எல்லாத்தையும் வந்து எஜமான் சொன்னாங்க எஜமா உடனே சொன்னாங்க பக்கீர அந்த பக்கத்தில் உள்ள குளத்துல போய் என்ன குளத்துல தாமரை கிடக்கும்ல தாமரை குளத்துல உள்ள தாமரை அள்ளி எல்லா ஃப்ளவர்ஸையும் பறிச்சுக்கிட்டு வாங்க எல்லாம் பறிச்சு ஒரு பெட்டியில போட்டு மூடி இதை கொண்டு போய் ஹாஜா முகதம் சாப்பிட குழுன்னு சொன்னாங்க சுபஹானல்லாஹ் ஃபகீர் கொண்டு போய் கொடுத்தோன்னு அங்க திறக்கும் போது மாசால என்ன ஹாஜா முகதம் ஹயாத்து முழுக்க சம்பாரிச்சா கூட அவ்வளவு தௌரத்து வராது எல்லாம் முத்து மரகத மாணிக்கத்துல நக நட்டு ஜுவல்ஸ் மசாலா உள்ள இருக்குது காதல் அவளியாட கராமத்து மசாலா உடனே ஓடி வந்து எஜமான கதமே சரிபே தகுப்பின் செஞ்ச மசாலா அஃபு கேட்டுட்டு தன்னுடைய திருமகளார் செய்தார் செய்த சுல்தான் பிபி அம்மா சாஹிபாவ சுல்தான் மஷாஹி புர்ஹான் ஹக்காய்க்கு ஷாஹி தௌலத் கபுத காதல் அவளியா ஷா சீத் முகமது யூசுப் சாஹிப் நாயத்துக்கு மசாலா என்ன நிக்காக செஞ்சு சிறப்பாக எட்டு பிள்ளையும் பெற்று மசாலா ஆறு ஆண் மக்களும் ரெண்டு பெண் மக்களையும் பெற்றுட்டு மசாலா என்ன அவர்கள் சிறப்பாக ஹக்குடைய ஹதரத்தில் புதுசியால வாசிலான நாள் மசாலா இந்த ஷபான் முகர்ரம் பத்தாவது நாள் மசாலா பெரிய கராமாத்துடைய சமுத்திரம் கராமாத்துடைய சமுத்திர மசாலா ஆக அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இந்த அவனுடைய அருள் வடிவங்களாக திகழக்கூடிய அஹ்லு பைத் அத்ஹாருடைய இந்த அவுலாதுகளை எல்லாம் பத்தி அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நாம் திக்ர் செய்யறதுக்கும் அவங்கள மஹப்பத் செய்யறதுக்கும் தௌஃபீக் செஞ்ச அல்லாஹ் மாஷா அல்லாஹ் அவர்கள் பரக்கத்தை கொண்டு மாஷா அல்லாஹ் நம்மையும் அவர்களுடைய ஜமாஅத்துல அல்லாஹ் சேர்த்து மாஷா அல்லாஹ் சஆதத்து தாரைன அல்லாஹ் நமக்கு நசீபாக்கி வைப்பானாக அம்மா தௌஃபீக் இல்லா பில்லாஹ் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்